ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்க்ளிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஏர்னிங் ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் starclicks.com வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக வந்து நம்ம வந்துட்டு ஒரு நார்மலாக வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது, ஏதாச்சும் ஒரு ஆப்க்குள்ளே போகும்போது நம்ம லாகின் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், பேர், அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் மெம்பர்ஷிப்புங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு மெம்பர்ஷிப் இருக்குது. ஒன்று சில்வர், இன்னொன்று டைமண்டு, இன்னொன்று வந்து பிளாட்டினம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷர் அக்கௌண்ட் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த வெப்சைட்டுடைய ஒரிஜின் பார்த்திங்க அப்படின்னா நார்த்தன் ஏர்லைன்ஸ் சேர்ந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பகமான ஒரு கம்பெனி. அதாவது மித்த ஆப் மாதிரி, மித்த வெப்சைட் மாதிரி உங்களுக்கு ஏன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பணம் வராமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் அதில் இருக்காது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பணத்தை வந்து ஈஸியாக ஏன் பண்ணலாம். அதாவது என்னென்னா சிம்பிள், அதாவது வந்து டெய்லி பேஸில் வந்து உங்களுக்கு ஒரு 10 ஆட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 ஆடை வந்து நீங்கள் வியூ பண்ணி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 or 3 or 4 seconds வரைக்கும் இருந்தீங்கனாலே போதும். அந்த ஆடை நீங்கள் முழுசாக வியூ பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து $0.11 வந்து ஆட் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு நாளைக்கு 10-11 ஆட் வரைக்கும் வரும். ஸோ மினிமம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 8 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது இந்த சில்வர் மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ கோல்டு மெம்பர் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட் வந்து ஜாஸ்தியாக வரும். 10 இடத்துல 20 வரும், இல்லை 25 கூட வரும். அதே மாதிரி நீங்கள் பிளாட்டினம் போயிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 30-35 அந்த மாதிரி கூட வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து நிறைய ஆட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மெம்பர்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஆடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சில்வர் மெம்பர்ஷிப்பில், அதாவது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த சில்வர் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஆடை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பணம் போகணும் அப்படின்னா $5.75 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சில்வர்லேருந்து டைமண்டுக்கோ பிளாட்டினத்துக்கோ நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறையாவே ஏர்ன் பண்ணலாம் மாதம் மாதம். ஸோ அது வந்துட்டு எப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஓவர் வியூ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைனின் ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம பப்ளிஷராக அட்வர்டைசர்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷர் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி சைனின் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஏற்கனவே வந்து சைனின் பண்ணிக்கிட்டனால ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி நான் உள்ளே போய்ட்றேன். சைனின் பண்ணுறேன். ஸோ சைனின் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். என்னுடைய ஓவரால் வியூ பார்த்தோம், ஓவர் வியூ பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் US dollar $3.99, நியர்பை $4 நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டுடே ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா $0.11 வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அதாவது $0.11 அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆட் வரும், ஃபார் மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10-12 வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆட் வரும். ஸோ $0.11 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த ஆடெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே 2 days ஒர்க் கீழே பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெம்பர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணால் $5 கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் பிளாட்டினமும், பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $7.50 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கீழே இருக்கிறது வந்து என்னோடய சார்ட்டு. இப்போ இது வந்து லாஸ்ட் 7 days நான் ஆக்டிவிட்டி, நான் என்னென்ன டாலர் வந்து பண்ணியிருக்கிறேன், எத்தனை கிளிக் பண்ணியிருக்கேன். மினிமம் 10-11 வரைக்கும் தான், மோஸ்ட்லி நம்மளுக்கு 11 தான் வரும் ஸ்டார்டிங் லெவலில் சில்வர் மெம்பர்ஷிப்பில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா $0.11 இருக்குது. ஸோ ஏர்னிங் சார்ட் நான் என்னென்னக்கு எவ்வளோ பண்ணேன் ஏர்னிங் சார்ட்டும் இதிலே காட்டும். ஸோ அதே மாதிரி இட்ஸ் UK ட்ரஸ்ட் அப்ரூவ்டு வெப்சைட், ஏர்னிங் வெப்சைட். அதாவது சிம்பிள், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு 10-11 ஆடு வரும். ஸோ பிபிசி ஆடுங்கிறது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆட் பேஜ், 11 நோட்டிஃபிகேஷன் கார்டு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்தது. ஸோ ஆடர் அவைலபிள். இப்போ ஆட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆடு இப்போ எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இது உங்களுக்கு எந்த மொழியில் நீங்கள் பார்க்கணுன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆடு. இது ஏதோ அரபு கண்ட்ரியோட இது போல். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்ஃபில் ஆகி இந்த பேஜ் எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதுன்னு முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஸோ அதை வந்து இந்த ஆடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் கிளிக் போங்க. இப்போ மறுபடியும் வந்து பிபிசி ஆடில் போயிட்டு 2வது ஆட் தொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 11 ஆடையும் நீங்கள் டேப் பண்ணி ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிள், இது வந்து சிங்கிள் பேஜ்லேயே இருக்கா. ஸோ இந்த ஆட் முடிஞ்சிச்சு. ஸோ 2 ஆட் பார்த்துட்டோம். இப்போ 3வது ஆட்,
இது அட்வர்டைஸ்மெண்ட் ஹார்வே நிக்கல்ஸ் டாட் காம். ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பொறுத்தளவுக்கு என்னென்ன இருக்குது ஏதுங்கிறத பற்றி ஆஃபர்ஸ் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போது அடுத்த ஆட் ஸோ இந்த ஆடு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை கட் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஆட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில நேரத்தில் வந்து ஆட் ஓப்பன் ஆக லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப லேட் ஆகுது, ஒரு 2-3 seconds தான் ஆகும், லென்த்தி பேஜாக இருந்ததுன்னா. ஸோ இது எல்லாமே நம்ம சில்வர் மெம்பர்ஷிப்பில் தான் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து பைசா பே பண்ணாமல் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10-11 ஆடு வரணும் அப்படின்னா, நீங்கள் சில்வர் மெம்பர்ஷிப்லேயே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் எப்போ உங்களுக்கு பைசா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை பைசா நீங்கள் எப்போ போட்டு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் சில்வர்லேருந்து டைமண்ட்க்கோ இல்லை பிளாட்டினத்துக்கோ நீங்கள் போய்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த சில்வர் மெம்பர்ஷிப் ஆட்ஸ்லேயே நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ஏர்ன் பண்ணலாம். ஸோ thefoodfever.com இது சிங்கிள் பேஜ் தான். ஓகே, ஆயிடுச்சு. ஸ்டார் கிளிக்ஸில் அடுத்த ஆட் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. விச் வெப் பேஜ்? யூகே. ஓகே ஓகே, இது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஆட். ஸோ டெய்லி பேஸில் ஆட் பார்த்தீங்கன்னா ஒரே ஆடே வராது, மாறி மாறி வரும். ஸோ அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க டெய்லி பேசிஸில். ஸோ இந்த ஆட் வந்து வரல நம்மளுக்கு. இது மேபி சில டயத்தில் இந்த 11 ஆடுங்கிறது மினிமம் 11 வந்துடும். சம்டைம் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எரர் இல்லை அவங்க கொடுத்த லிங்க்கில் ஏதாச்சும் எரர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளால் 0.10 அந்த மாதிரி வரும். அதாவது 11 மட்டும் ஆக்டிவில் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 10 ஆடு வந்து அவங்களுக்கு கம்பல்சரி ஃப்ரீ மெம்பர்ஷிப்லேயே கிடைக்கும். ஸோ இது லாஸ்ட் வெப் பேஜ். ஓகே, இதுவும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எல்லாடையுமே பார்த்து முடித்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு, சிம்பிள் டாஸ்க். ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10-11 ஆடு வரும், அதை ஓப்பன் பண்ணி அந்த ஆடை என்னென்னு பார்க்குறோம், படிக்கிறோம், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறோம். மறுபடியும் மெயின் பேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கான, அதாவது இன்றைக்கான ஏர்னிங்ஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓவர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு $3.98 இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்றைக்கி நான் பண்ண டுடே ஒர்க் பார்த்திங்கன்னா $0.11. அதாவது நம்ம 11 ஆடையும் பார்த்துட்டோம் அப்படின்னா $0.11 வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ $4.10 வந்துருச்சு. ஸோ இப்போ மினிமம் வந்து எவ்வளோ வந்து நம்ம டாலர் இருந்தால் நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து $50 இருந்தால் மட்டும்தான் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அது பிட்காயின் வாலெட்லேயோ இல்லை பேபால் அக்கௌண்ட்லேயோ நம்ம வந்துட்டு நம்ம ஃபண்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டாலரை வந்து நம்ம இந்தியன் பேசிஸில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபண்டை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேலே போயிட்டீங்க அப்படின்னா ஓவர்வியூ எப்படியே பார்த்துட்டோம், இல்லை கம்ப்ளீட் ஓவர்வியூ காட்டும். அடுத்து பிபிசி ஆடுங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய ஆடு. ஸோ இன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் கிளிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் இன்டிமேஷன்ஸ் வரணும் அப்படின்னா இன்பாக்ஸில் வரும். ஸோ எனக்கு இது வரைக்கும் இதுவரை வெல்கம் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, செட்டிங் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது எடிப்பில் போய்ட்டு நம்ம வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம், பே அவுட் செட்டிங் மாற்றிக்கலாம். இப்போது இது வந்து என்னுடைய பேசிக் டீட்டெயில் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இப்போது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, பேங்க் நேமு, பேங்க் கண்ட்ரி, பேங்க் சிட்டி, பேங்க் அட்ரஸ், அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஐஎஃப்எஸ் கோட்லேருந்து எல்லா கோடும் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பே அவுட் செட்டிங் போயிட்டீங்க அப்படின்னா, அதிலே போடுறாங்க, இஃப் யூ வுட் லைக் டு கெட் பேட் வித் பேபால் ஆர் பிட்காயின், யூ நீட் டு ப்ரொவைட் யுவர் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் பிலோ. வெஸ்டர்ன் யூனியன் பேமெண்ட்ஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஒன்லி இன் யுவர் நேம். ஸோ பேபால் ஆனால் சரி, பிட்காயின் வேல்ட் ஆனாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பிட்காயின் யூஸ் பண்ணுறதில்ல, நான் பேபால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அக்ராஸ் வேர்ல்டு வைடு. ஸோ அப்படிங்கும்போது நான் பேபாலில் வந்து என்னுடைய மெயில் ஐடி தான் அதற்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அதாவது நம்ம பிஎஃப்ல யூஎன் அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறோம்ல, யூனிக் ஆதார் யூனிக் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இதில் வந்து பேபாலை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மெயில் அட்ரஸ் தான் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர். ஸோ பேபாலில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால், ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை போட்டுட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இல்லை பிட்காயின் வேலட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதற்கான உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு
கீழே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வரக்கூடிய எல்லா ஃபண்டும் நம்ம வந்து ஒரு சிமிலியராக வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம இது பண்ணிவிட்டு பேர் பண்ணிவிட்டு நம்ம மிச்சத்தை நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். செட்டிங் எடுத்து அலர்ட்ஸ் மேபி ஏதாச்சும் வந்து அவங்க நம்ம வெப்சைட்லேருந்து அலர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வரும். அலர்ட் வந்து எதுவும் வரல, சைன் அவுட் ஆகிடுச்சு, சைனிங் பண்ணிக்கலாம். ஓகே, பே அவுட்ஸ் இந்த டாலர் லோகோ போட்டுறது தான் பே அவுட்ஸ். ஸோ இதில் இது வரைக்கும் நான் அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4.10 ஏர்ன் பண்ணியிருக்கேன். மினிமம் பே அவுட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி $50. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10-11 ஆட் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணோன்னா ரொம்ப நாள் ஆகும், பல மாதங்கள் ஆகலாம். ஸோ அதனால் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் வந்து இதில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். மினிமம் வந்துட்டு ஒரு $5 கொடுத்து கூட நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சின்ன டயத்துலேயே வந்து நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதாவது இந்த டார்கெட் $50 வந்து நீங்கள் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு $5 மட்டும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக போட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது, நான் உடனே ஏர்ன் பண்ணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வெரிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன். ஸோ எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து நம்ம தொட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக டேப் பண்ணோடனே ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன். அதாவது இமெயில் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ மொபைல் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் உள்ளே போய் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வெரிஃபிகேஷன் ஆகி இந்த க்ரீன் கலர் டிக் வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லிங்க் ஆகிடும், அது வந்து வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எனி டவுட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணி பேசிக்கலாம். இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்களே இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ரெக்வஸ்ட் டேரெக்டாக ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் மெயில் போட்டு பேசினாலும் பேசலாம். ஸோ இன்வைட் பண்ணிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த லிங்க்கை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் நேமு, ஃப்ரெண்ட் மெயில் அட்ரெஸ்ஸு இன்க்ளூட் மெசேஜ் கொடுத்து சென்ட் இன்விடேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்டும் ரெஃபரல் லிங்க்கு. ஸோ அந்த ரெஃபரல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் இன்கம் மாதிரி தான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆட் பார்த்து ஏர்ன் பண்ணுறதை விட இந்த ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு 4 லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அனுப்புகிற லிங்க் அவங்க டேப் பண்ணி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆன் அடிஷ்னல் டாலர் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைன் அப் பண்ணாங்கன்னா $0.08 கொடுக்குறாங்க. மேபி அவங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா $5 கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வந்து சுப்ரீம் வந்து செலக்ட் பண்ணி அவங்க அப்கிரேட் பண்ணாங்கன்னா $10 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஆட் ஆனால். ஸோ அதாவது அந்த ஆட் பார்த்தது போக அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேபி நீங்கள் இதே மாதிரி ஏதாச்சும் ஆப் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் ஆல்ரெடி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது என்ன ஆப்புங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே வந்து கிளிக் பண்ணி டேப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லோருமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் லக்.